இப்போ தலைவி திரைப்படம் சமீபத்தில் வந்துச்சு, தலைவரை பற்றியும் அம்மாவை பற்றியும் வந்திருக்கு. அந்த திரைப்படம் பார்த்தீங்களா? அதை பற்றின உங்களோட கருத்து என்ன? நல்ல படம், அருமையான படம். இன்னும் நிறைய கொண்டு போகிறோம். 96 முடிச்சிட்டாங்க, 1991. அதுக்கப்புறம் போயிட்டே இருந்திருக்கலாம். ஒரு கெத்து, அதாவது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் செம்ம. அதேமாதிரி அம்மாவை காமிச்ச விதம் வேற லெவல். ஓகே. ஆனால் என்னதான் இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா மாதிரி கேரக்டர் வேற யாராலும் பண்ணவே முடியாது. அவங்க அந்த பேசுகிற விதமே பார்த்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா சரளமாக பேசுவாங்க. பேசுறது பெரிய விஷயமே இல்லை. ஒவ்வொரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் வட்டார மொழின்னு ஒன்று இருக்கும், அந்த ஊர் மொழிக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறோம். அது வந்து அவங்கிற மாதிரிலாம் வரவே முடியாது. அவங்க வந்து தமிழ் இலக்கண அகராதியில் வார்த்தைகளை இல்லை வர்ணிப்பதற்கு அவங்க வேற லெவல். இப்போ தலைவி ரோல் வந்து, அம்மா ரோல் வந்து கங்கனா ரனாவத் அவங்க பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து இல்லை இவங்க பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு ஆப்ஷன் இருக்காங்களா? ஏன்னா நீங்கள் அவங்கள அவ்வளோ அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ இவங்க பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிடிச்ச நடிகையிலே அவங்களும் தான் சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் மேடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கோம் சொல்லுவாங்க. பட் ஆனால் உலக அழகி அவங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கெத்து, ஒரு கம்பீரம்னா அவங்கள மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடியவங்க கங்கனா, இவங்க செட்டாக இருக்காங்க கங்கனா மேடம். ஆனால் ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து அந்த அந்த ஒரு பார்வை, அந்த லுக்கெலாம் வந்து எனக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு செட் ஆகும். ஆனால் வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு செட் ஆகாது. இப்போ அவங்க ரம்யா கிருஷ்ணன் வந்து குயின் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க, அது பார்த்தீங்களா? அதில் அவங்களோட அதுவும் நல்லா இருந்தது. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ரெண்டுமே, அதாவது கங்கனா மேடம் சரி, ரம்யா கிருஷ்ணன் மேடம் சரி, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அவங்களால மேக்ஸிமம் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. தலைவர் ரோலுக்கு அரவிந்த் சாமி சார் பண்ணியிருந்தார், உங்களுக்கு அது எப்படி இருந்தது? உங்கள் அவரோட ரோலுக்கு நியாயம் செஞ்சுருக்காருன்றது? கண்டிப்பாக கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு அவரால் எந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுக்க முடியும் பண்ணியிருக்காரு. ஏன்னா தலைவர் மாதிரிலாம் வந்து அவர் மாதிரி உடல் அசைவு, அந்த பார்க்குற விதம், அந்த கேப்லாம் சூட் ஆகணும். அதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறத கண்டிப்பாக அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி அந்த ஹீரோயின் கங்கனா மேடம், எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை கரெக்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதில் குறைய சொல்ல முடியாது.